அந்த ஈக்குவேஷனோட டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப யூசிங் யூக்ளிடியன் நம்பர் செஞ்சீங்க 340 and 412 தமிழ்ல இந்த மற்றும் நம்ம தோறோம் இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படினா யூக்ளிடியன் division அதாவது இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா இந்த 2 நம்பர்ஸ் இல்ல பிக் நம்பர் எதுன்னு பார்க்கறோம் அத பிக் நம்பர்ல 412 தான் பிக் நம்பர் அத ஏவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அதான் டிவிடெண்டா இருக்கும் அதாவது வகுபடும் என்ன இருக்கும் அப்ப வகுக்கும் என்ன என்ன டிவைசர்னா என்ன அப்படினா 340 போடுறோம் q பிளஸ் இப்போ இந்த 340 நான் என்ன பண்றோம் அப்படினா 412 ல 340 ஆ நம்ம டிவைட் பண்றோம் சோ இதை டிவைட் பண்றேன் சோ அதுக்கு தனியா ஒரு பேஜ் எடுத்துக்கறேன் இப்படி ஓடுறேன் பிச்சிக்கிறேன் அப்ப 412 340 ஆல நான் டிவைட் பண்ணப் போறேன் சோ அப்ப 412 340 ஆல டிவைட் பண்ணி எத்தனை பண்ணலாம் சோ 1 டைம் பண்ணலாம் சோ 340 சோ அப்ப 2 ரைட் பண்ணிக்கிறேன் சோ லெவல்ல 4 பெட்டதுனா 7 அப்ப 72 அப்ப நான் ரைட் பண்ணும்போது எனக்கு எத்தனை டைம் வருது 1 டைம் தான் வருது அப்ப இன்டு 1 பிளஸ் சோ நமக்கு ரிமைண்டர் கிடைச்சிருக்கு 72 அப்ப நமக்கு இது 0ன்றதே கிடைக்கல சரிங்களா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்ப ரிமைண்டர் வந்து பாத்தீங்க 72 அப்ப not equal to 0 தர் மீதி வந்து பாத்தீங்க அப்படினா ரிமைண்டர் 72 இது வந்து பாத்தீங்க not equal to 0 வா சோ அப்ப 0 னு வரவன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படினா யூக்ளிடோட வகுத்தல் முறையை பயன்படுத்த போறோம் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த 340 இங்க வந்துரும் 412 ல 340 இங்க வந்துரும் 72 இங்க வந்துரும் அப்ப நான் என்ன பண்றோம்னா 340 எடுத்துக்கறேன் அப்ப இது நமக்கு டிவிடெண்ட் ஆயிடும் 72 ன்றது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு டிவைசர் ஆயிடும் அப்ப இது வகுக்கும் வகுபடும் என்ன ஆயிடும் இது வகுக்கும் என்ன மாறிடும் அப்ப இப்போ நாம என்ன பண்ணோம் அப்படினா 340 72 ஆல டிவைட் பண்ணப் போறோம் அப்ப 72 ஆல போடணும் அப்படினா மினிமம் என்ன மேக்ஸிமம் என்ன சொல்றோம் சோ இப்போ 70 னு வெச்சுக்கோங்க இங்க 340 இருக்கு அப்படினா சோ 170 அப்படியே 70 ல போட்டா அப்படினா நமக்கு தெரிஞ்சிரும் 7 பைசா 35 வருது அப்ப 35 னும் போது 5 டைம்ஸ் இது 4 டைம் போடுறோம் சோ 4 2 ஆர் 8 அப்ப 7 4 ஆர் 28 so subtract பண்ணா 10 ல 8 வெச்சு அப்படினா 2 next 13 ல 8 வெச்சு அப்படினா 5 அப்ப 52 so அப்ப இது ஒரு ஸ்மால் நம்பரா தான் இருக்கு அப்ப நம்ம இது 4 டைம்ஸ் தான் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா into quotient இங்க ரைட் பண்றோம் plus remainder இங்க ரைட் பண்ணிக்கோம் so again நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா not equal to 0 தான் கிடைச்சிருக்குது அப்ப 52 not equal to 0 மீதி
रिमाइंडर रिमाइंडर नॉट इक्वल 52 नॉट इक्वल टू जीरो थ्री फार्टी रिमेंडर पाती 52 வந்திருக்குது அப்ப நாட் ஈக்குவல் டு 0 0 வர வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 72 வா செஞ்சிரோம் அகைன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே சில யூக்ளிடினுடைய வகுத்தல் விதிமுறையை பயன்படுத்த போறோம் அப்ப 72 இங்க வந்துரும் 52 இங்க வந்துரும் சரிங்களா இது டிவிடெண்ட் ஆயிரும் இது டிவைசர் ஆயிரும் சோ இப்ப நம்ம யூஸ் பண்றோம் 72 இன்சைட் போயிரோம் 52 இங்க வந்துரும் तो 52 में बताइए ना वन टाइम है तो 52 में पोटिंग रहा है सो जीरो टू लो टू परसेंट जीरो सेवन लो फाइव परसेंट ना 20 आप अब 20 इंटरेस्ट पन कर रहा है अब वन टाइम 52 इनटू वन है प्लस रिमेंटर में बताइए ना 20 ना मिल जाएगी आगे में तो बताइए अपना 20 ना मिल जाएगी अब मी जो तो बताइए अपना जो रे रिमेंटर हमें के 20 नॉट इक्वल टू जीरो वाले तो नेक्स्ट ना मैंने अपन रहा अपना आगे ना देने की जी पाइंट बढ़ता पड़ो सही ना आपने यूट्यूब से वाले है सही ना वक्त वाले मुझे पाइंट बढ़ते मोड़े 52 ही पेंगे उधर हो इधर वंदे डिवेंट आया हो इधर वंदे डिवेजर आया हो इधर वर्ग बढ़ मिले इधर वर्ग की मैंने मारी लो अब 20 अब ये ना पढ़ रहा है 52 इंच रहा उधर 20 यार मैं डिवेट पन मोड़ पाती ना 2 टाइम्स हो रहा अब 40 रेवेंट मोड़ पाती ना मुझे 12 सो अपन हम राइट पन करें अब 22 इनटू 2 प्लस 12 सो आगे नंबर पाती ना मीन जो नंबर पाती ना अभी ना रिमेंडर नंबर दे नॉट इक्वल टू 0 नेक्स्ट नमक 20 इक्वल रो वर्ग बढ़ में ना आए रो 12 अंदर पाती ना वर्ग में ना आए रो अब इधर से नहीं बोल रहा हूँ बंदर पागल अब 20 12 अंदर पाती ना वन टाइम है अब रिमेनिंग नमक 8 सो अब 12 इनटू 1 प्लस रिमेंडर வந்து பாத்தீங்கன்னா 8 सो अगेन நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து பாத்தீங்க அப்படினா மீதி 0 வரல சோ 0 வரவளுமே நம்ம போடணும் அப்ப நமக்கு 8 தான் கிடைச்சிருக்குது அப்ப 8 வந்து பாத்தீங்கன்னா not equal to 0 अगेन வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த ஈக்வல்ஸ் உடைய டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்றோம் அப்ப 12 வந்து பாத்தீங்க அப்படினா வகுக்கணும் என்ன ஆயிரும் இது வகுக்க என்ன ஆயிரும் அப்ப 8 அப்ப இது இப்படி போட்டுக்கறேன் சோ மேக்ஸிமம் டக்கிங் பாயிண்ட் வந்து டக்கிங் போட்டுருங்க சோ உங்களுக்கு புரியுதா நான் போடுறேன் சோ 12 1 டைம் 8 ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படினா 4 அப்ப இன்டு 1 பிளஸ் ரிமைண்டர் வந்து என்ன 4 இப்ப 4 வந்திருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம்னா மீதி அது வந்து பாத்தீங்க ஈக்குவல் டு 0 வரல நாட் ஈக்குவல் டு 0 தான் வந்திருக்கு அந்த ரிமைண்டர் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 0 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்பனா இதுதான் 4 நாட் ஈக்குவல் டு 0 இப்போ 8 வந்து பாத்தீங்க அப்படினா இங்க வந்துரும் சரிங்களா 4 வந்து இங்க வந்துரும் இப்போ நான் இத யூஸ் பண்றேன் 8 வந்து பாத்தீங்க அப்படினா பொது படம் என்ன ஆயிச்சு அது வர்க் மீன் என்ன ஆயிச்சு அப்ப 4 டேபிள் வரும் 4 2 சார் 8 அப்ப 2 டைம்ஸ் 0 அப்ப 4 into 2 8 சோ அப்ப 8 கிடைச்சிருச்சு ரிமைண்டர் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படினா 0 னு கிடைச்சிருச்சு சோ அப்ப ரிமைண்டர் நமக்கு 0 னு கிடைச்சிருச்சு அப்படினாவே அதோட HCF வந்து பாத்தீங்க அப்படினா இங்க என்ன இருக்குனு பார்க்கறோமோ அத HCF அத மீப்போவா மீப்பில் பொது வகை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்ப இதோட மீப்போவா என்ன அப்படினா ஹெல்த் நம்பர்ஸ் 340 மற்றும் 412 மீப்போவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இல்ல HCF of 340 and 412 is 4 சோ நம்ம ரைட் பண்ணும்போது அகைன் நம்ம எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகை மறுபடியும் சரி ஐயூக்களின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்துக அப்படின்னு எழுதி எழுதி எழுதுங்க ஸோ அப்படி எழுதிருந்தா நமக்கு சில கண்டிஷன் கரெக்டாக போயிட்டே இருக்கும் நான் வந்து ரிமைண்டர் வச்சுட்டு ஒன் டைம் மட்டும் எழுதிட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமைண்டர் சொல்லி நாட் ஈக்குவல் டு 0 போட்டு வந்துட்டேன் சில ஒவ்வொரு பேசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ரெமெடி இருக்குல்ல அந்த இதை அகைன் அகைன் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.